சந்திப்பு சிந்து பூந்துறை தொடங்கி உடையார்பட்டி செல்லும் சாலை வரை தாமிரபரணி கரையில் ஆங்காங்கே மருத்துவக் கழிவுகள் பொது இடத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது. மருத்துவமனையின் அன்றாட மருத்துவக் கழிவுகள், காலாவதியான மருந்துகள், மாத்திரைகள், ஊசி மருந்துகள், களிம்பு போன்றவை கொட்டப்பட்டுள்ளன. இதுபோல பல இடங்களில் இறைச்சி கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்பட்டுள்ளது. இக்கழிவுகளால் ஆற்றங்கரையோரமேயும் கால்நடைகளுக்கும் அபாயத்தை சந்திக்கின்றன. இது குறித்து கவலை தெரிவிக்கிறார்கள். அவர்கள் கூறும் பொழுது, ஊரடங்கு காலம் என்பதால் மக்கள் நடமாட்டம் குறைந்த நேரங்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டிவிட்டு செல்கிறார்கள். இது மனித குலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கால்நடைகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் தீங்கான விஷயம். மாவட்டம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அபாயகரமான கழிவுகளை ஆற்றங்கரையில் கொட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். நீதாரங்களில் கழிவுகளை கொட்டுவோரை பிடித்து கடும் தண்டனை வழங்க வேண்டும். தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர்.